தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் டைமண்ட் என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய வைரமானது சாதாரண கரிதான் என்றால் உண்மையிலேயே யாராலும் நம்ப முடியாது ஆனால் அது கரியேதான் சுத்தமான உறுதியான ஒளி ஊடுருவக்கூடிய கார்பன் தான் வைரமாக உருமாற்றம் அடைகிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பூமிக்கு அடியில் அமுங்கி பல்வேறு உயிரியல் ரசாயன மாற்றங்களால் கெட்டியாகி கரி என்ற கார்பன் தான் வைரமாக பரிணாமம் பெறுகிறது வைரத்தின் ஆங்கில சொல்லான டைமண்ட் என்பது அடாமஸ் என்ற கிரேக்க சொல்லில் பிறந்தது இந்த சொல்லிற்கு வெல்ல முடியாதது என்று பொருள் இது அன்பு காதல் அழகு தெய்வீகம் ஆகியவற்றின் குறியீடாக இருந்து வருகிறது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டுதான் தென் அமெரிக்காவிலுள்ள உள்ள ஆரஞ்சு நதிக்கரையில் ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் வைரம் ஒன்றை கண்டுபிடித்தான் அந்த இடம்தான் இன்று புகழ்பெற்ற கிம்பர்லி சுரங்கமாக விளங்குகிறது கிம்பர்லி என்ற ஆங்கிலேயரின் பெயராலேயே அவ்விடம் பெயர் பெற்றது பட்டை தீட்டப்படுவதை பொறுத்தே வைரம் மதிப்பு பெறுகிறது ஐம்பத்தி நான்கு பட்டைகளை சரியான கோணத்தில் தீட்டப்பட்ட வைரமே அதிக மதிப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதன் மதிப்பையும் விலையையும் நிர்ணயிக்கக்கூடிய மையமானது வைர விலை நிர்ணய விற்பனை கழகம் என்று லண்டனில் உள்ளது பண்டைய காலத்தில் ரோமானியர்களும் கிரேக்கர்களும் கடவுளரின் கண்ணீராகவும் நட்சத்திர துகள்களாகவுமே வைரத்தை கருதினார்கள் பூமியின் நிலப்பரப்பிற்கு நூறு மைல்களுக்கு கீழேதான் வைரம் உருவாகிறது ஒரு கேரட் வைரத்திற்காக குறைந்தது இருநூற்று ஐம்பது டன் பூமியை அதாவது மண்ணை தோண்டி எடுக்க வேண்டும் இன்றைக்கு நாம் உபயோகிக்கக்கூடிய வைரங்களில் மிகவும் வயது குறைந்த வைரம் என்பது முப்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மேற்கொண்ட ஒரு ஆராய்ச்சி இந்த முடிவை வெளியிடுகிறது டிஐஆர் எனப்படும் டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் எனப்படும் முழுமையான உள் பிரதிபலிப்பு மூலம்தான் தன்னுள் பாய்கின்ற வெளிச்சத்தில் எண்பத்து ஐந்து சதவிகித ஒளியை பல கோணங்களில் பிரதிபலிக்கிறது அதனை பிரதிபலித்து வெளியே வைரம் அனுப்புவதால் தான் இதற்கு அடம்பிடிக்கும் ஜொலிப்பு என்று சொல்லக்கூடிய அடமண்டைன் லஸ்டர் என்ற குணம் இருக்கிறது இத்துணை சிறப்பு வாய்ந்த அந்த வைரத்தை மத்திய பிரதேசத்தில் பன்னா என்னும் இடத்தில் உள்ள சுரங்கத்தில் இருந்துதான் தினமும் தோண்டி எடுக்கிறார்கள் அந்த பிரதேசத்தில் ஒரு விவசாயி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாவது முறையாக ரூபாய் முப்பது லட்சம் மதிப்புள்ள வைரத்தை தோண்டி எடுத்திருக்கிறார் வெறும் இருநூறு ரூபாய்க்கு குத்தகைக்கு எடுத்த நிலத்தில் ரூபாய் முப்பது லட்சத்தை பெற்றிருக்கக்கூடிய குபேர யோகம் கொண்ட அந்த விவசாயியை பற்றி அவருடைய அதிர்ஷ்டத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக அதிர்ஷ்ட தேவதை அவருக்கு அளித்த அந்த இன்பத்தை புரிந்து கொள்வதற்காக உங்களை விருப்பமுடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் மத்திய பிரதேச மாநிலத்தின் பன்னா மாவட்டம் வைரங்களின் நிலமாக கருதப்படுகிறது இங்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரங்கள் மண்ணுக்குள் புதையுண்டு கிடப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது இந்நிலையில் இந்த மாவட்டத்தில் சிறு சிறு வைர குவாரிகளை உள்ளூர் விவசாயிகளுக்கு மாநில அரசு குத்தகைக்கு விடும் வழக்கம் உள்ளது அவர்கள் அந்த குவாரிகளில் தோண்டி வைரத்தை தேடலாம் வைரம் ஏதும் அவர்களுக்கு கிடைத்தால் மாவட்ட சுங்கத்துறை அதிகாரியிடம் அதனை ஒப்படைக்க வேண்டும் என்பது விதி அவர் அதை ஏலம் விட்டு கிடைக்கக்கூடிய தொகையில் அரசுக்கு உரிய கட்டணம் மற்றும் வரி ஆகியவை போக மீதி தொகையை வைரத்தை அகழ்ந்தெடுத்த நபருக்கு கொடுப்பார்கள் இப்படி ஜாருபூர் கிராமத்தில் அரசிடம் குத்தகைக்கு பெற்ற வைர குவாரியில் அகழ்வு பணியில் ஈடுபட்டிருந்தார் பிரகாஷ் மஜீம்தார் என்ற ஒரு விவசாயி அவர் ஆறு புள்ளி நான்கு ஏழு கேரட் மதிப்புள்ள உயர்தரமான வைரக்கல் ஒன்றை தோண்டி எடுத்திருக்கிறார் இவர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் ஐந்து முறை இதுபோல வைரத்தை அகழ்ந்து எடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அதிர்ஷ்ட தேவதை இவர் பக்கம் போலும் இந்த வைரம் ஏலம் விடப்பட்டு இவருக்கான தொகை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர் தனக்கு கிடைக்கும் தொகையை தன்னுடன் வைரகுவாரி பணியில் ஈடுபட்டிருந்த மற்ற நான்கு பேருடன் பகிர்ந்து கொள்ளப் போவதாக கூறியிருக்கிறார் வைர பொறுப்பு அலுவலர் நுதன் ஜெயின் என்பவர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஆறாவது முறையாக பிரகாஷுக்கு உயர்தர வைரம் கிடைத்துள்ளதாகவும் இதற்கான விலையானது அரசின் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படும் என்றும் கூறுகிறார் வைரத்தால் பிரகாஷ் இது பற்றி கூறுகையில் கிடைத்ததாகவும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஐந்து கேரட் விலை மதிப்பான வேறு கற்களும் இவருக்கு கிடைத்துள்ளதாக கூறுகிறார் விவசாயிகள் போதிய வருமானமும் விளைச்சலும் இன்றி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் இந்த யோகக்கார பிரகாஷ் செய்தி அப்பகுதி முழுதும் காட்டு தீயாய் பரவி வருகிறது ஏற்கனவே இதே பகுதியில் மேலும் நான்கு பேருக்கு விவசாய நிலத்தை தோண்டிய போது விலையுறந்த வைரம் கிடைத்தது என்பது இரட்டிப்பு மகிழ்ச்சியாகும் அவை அனைத்தும் சேர்த்து மொத்தம் ரூபாய் ஒன்றரை கோடி மதிப்பு என்று தெரியவந்திருக்கிறது அதிர்ஷ்டம் உள்ளவனுக்கு சேவலும் முட்டையிடும் என்பது ஒரு கிரேக்க பழமொழி அது போல முறை வைர கற்கள் கிடைக்கும் என்பதுதான் உண்மை நமது நாட்டில் குடுக்கிற தெய்வம் கூரையை பிரித்து கொண்டு கொடுக்கும் என்பார்கள் கூரையை பிரித்து கொண்டு என்ன நிலத்தை பிளந்து கொண்டும் கொடுக்கும் என்பதே யதார்த்தம் அதிர்ஷ்டம் உள்ளவனை நைல் நதியில் தள்ளிவிட்டால் கூட அவன் வாயில் ஒரு மீனுடன் வருவான் என்பார்கள் அரேபியர்கள் அது பிரகாஷின் வாழ்க்கையில் உண்மையாக மாறிவிட்டது குத்தகைக்கு ஏலம் எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வரக்கூடிய ஏழை விவசாயியாகிய பிரகாஷுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று அவரே கூட நினைத்துப் பார்த்திருக்க மாட்டார் அது இஷ்டம் போல வருவதுதானே அதிர்ஷ்டம் ஆகவே அது இஷ்டம் போல ஆறு முறை தொடர்ந்து பிரகாஷுக்கு இந்த அதிர்ஷ்ட மாலையை அதிர்ஷ்ட தேவதை சூடியிருக்கிறாள் என்பது நிச்சயமாக மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது என்பதனை கூறிக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா